ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்மதி இணையதளத்தின் உணவு மதி தொகுப்பு. இந்த உணவு மதி தொகுப்புல நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மில்க், பால் பத்தி தான் பார்க்க போறோம். பால் அப்படிங்கிறது நம்ம ஒரு உயிர் பிறந்த உடனே கொடுக்கிற ஒரு முதல் உணவு. இந்த உணவுல என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, எந்த வயதினர் மில்க் எடுக்கலாம், யார் எடுக்க கூடாது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். புதிய தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருங்கள். பொதுவா மில்க் அப்படின்னு எடுத்துக்கும் போது நல்ல ஒரு ஊட்டச்சத்து உணவா தான் இதை நம்ம பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா 4 கிராம் ஃபேட் இருக்கும், 300 mg வரைக்கும் உங்களுக்கு கால்சியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சோடியம், பொட்டாசியம், விட்டமின் டி, இந்த மாதிரி வந்து மினரல்ஸ் நிறைந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக குழந்தைகள், வளரில பருவத்தினர், குழந்தைகள், அப்புறம் வந்துட்டு பெரியவர்கள் எல்லாருமே வந்து மில்கை எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மில்க் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு நல்லா உங்களோட போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், உங்களோட டீத் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ஒரு குழந்தைக்கு ரெகுலரா மில்க் கொடுக்கும்போது அதுக்கு நல்ல இம்யூன் பவர் கிடைக்குது, அவங்க போன்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும், நல்ல இம்யூன் பவர் கிடைக்கும், அப்புறம் வந்து நல்ல ஒரு ஸ்டெமினா கிடைக்கும், ஏன்னா ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி இந்த மில்க் வந்து நிறைய வகைகள் படுது, அதுல வந்து முக்கியமா 2 வகையை நம்ம பார்க்கணும், A1 A2 அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்ப மார்க்கெட்ல A1 மில்க், A2 டைப் ஆஃப் மில்க்னு சொல்லிட்டு நிறைய இருக்கிறத பார்க்கணும். A1 அப்படின்னா சீமை பசு, அதாவது ஜெர்சி டைப் இது கவு இருக்கு இல்லைங்களா, அதுல செக்ரிட் ஆகிற மில்க், அதுல இருந்து நம்ம எடுக்கிற மில்க A1 டைப்னு சொல்றோம். A2 அப்படின் போது நாட்டு பசுமாடுகள், நாட்டு வகைகள், நம்ம இந்திய நாட்டு வகைகள் பசுமாடுகள் இருக்கும், அதுல இருந்து எடுக்கிற மில்க் இதை வந்து நம்ம A2 வகை சொல்றோம். பொதுவா A2 வகை அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கானிக் டைப் ஆஃப் மில்க், நம்ம வந்து மில்க் அந்த கவு அந்த கவு அதாவது பசுமாடுகளை நம்ம எந்த கொடுமையும் படுத்துறது இல்லை, அதுவா வந்து நல்லா மேய்ச்சி அதுவா செக்ரிட் பண்ற ஒரு மில்க். அதனால இது வந்து ஆர்கானிக் ஃபெட்டு, ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்டிங் பார்க்கும். பொதுவாக வந்து A2 டைப் ஆஃப் மில்க் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த இது வந்துட்டு இன்னொரு க்வெஸ்சன் என்கிட்ட கேட்குறாங்க, என்ன அப்படின்னா மில்க் வந்து நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பொதுவாக மில்க் நல்லதா கெட்டதா அப்படின்னு போறதுக்கு முன்னாடி மில்க் மட்டும்தான் வந்து சோர்ஸ் ஆஃப் கால்சியமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ வந்து நான் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ மில்க்ல வந்து ஏன் கால்சியம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பசுமாடு இருக்கு, அது வந்து கீரை வகைகளை மேயுது, அது சாப்பிட்டு அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நமக்கு கால்சியம் கிடைக்குது. இந்த மில்க்ல இருக்கும்போது நம்ம கீரை வகைகள் எடுத்துக்கும் போது கண்டிப்பா அந்த கால்சியமை வந்து நம்ம மீட்டப் பண்ண முடியும். அதனால நான் வந்து மில்க் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்ல வரல, மில்க்கும் எடுக்கலாம், ஆனா அதுக்கு மில்கை வந்து கால்சியம்காக எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. மில்க் மாதிரியே கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுக்கும் போதும் நம்ம வந்துட்டு அந்த கால்சியம் நம்மளோட உடம்புல மீட்டப் பண்ண முடியும். பொதுவாக மில்க் வந்து எந்த அளவு எவ்வளோ அளவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு 3 வேளை மில்க், 3 வேளையிலிருந்து 4 வேளை கண்டிப்பாக எடுக்கலாம். ப்ரெக்னென்ட் மதர்ஸ், அப்புறம் லாக்டேட்டிங் மதர்ஸ், இப்போ பாலூட்டும் தாய்மார்கள், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இவங்க எல்லாருமே டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 4 கிளாஸஸ் ஆஃப் மில்க் தாராளமாக எடுக்கலாம். அப்போ தான் அந்த கால்சியமை மீட்டப் பண்ண முடியும். அடுத்ததாக ரொம்ப இதுனா வயதானவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மில்கை வந்துட்டு தாராளமாக ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி மில்க் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக ஸ்கிம்டு மில்க் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஹோல் மில்க்கே கூட நீங்கள் பொதுவாக அந்த ஃபேட் கண்டென்ட்டை நீங்கள் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மில்க் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம ஆவின் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2% அப்படி வரும், உங்களுக்கு அதுவே க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா 3-4%, அப்போ 5% இருந்துச்சுன்னா அது வந்து ஆரஞ்சு கலர். ஸோ பார்த்து அந்த லேபிளில் பார்த்து ஃபேட் கம்மியாக இருக்க மில்காக பார்த்து எடுங்க. அதை எடுத்துட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ஆடை வருது பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டு நீங்கள் அந்த மில்கை எடுத்துக்கலாம், உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களோ இல்லைன்னா கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மில்க் எடுக்கலாமா அப்படின்னா தாராளமா எடுக்கலாம், ஆனா குறைந்த ஃபேட் பெர்சன்டேஜ் இருக்கிற மில்க பிரிஃபர் பண்ணுங்க. பொதுவா நைட் பாத்தீங்க அப்படின்னா மில்க்ல வந்து நீங்க இஞ்சி தட்டி போட்டு இந்த பசு மஞ்சள்னு சொல்லுவாங்க அதை தட்டி போட்டு நீங்க குடிக்கும் போது நல்ல இம்யூன் பவர் டெவலப் பண்ணும். கொரோனா பீரியட்லயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நைட் வந்து இஞ்சி பசு மஞ்சள் அப்புறம் மிளகெல்லாம் போட்டு மில்க் குடிச்சாங்க, ரொம்பவே வந்து எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு இது ஒரு ஊட்டச்சத்து மிக்க பானம் இது. நீங்க இதை குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணலாம், டெய்லியுமே நீங்க அதை நைட்டு குடுக்கலாம். பொதுவாக மில்க் நைட்ல குடிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகும், அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்துட்டு உங்களுக்கு உறக்கத்தை கொடுக்கும், நல்ல ஒரு ரிலாக்ஸிங் எஃபெக்ட் இருக்கும். அதனால தான் நைட்டு மில்க்கை எடுத்துக்க சொல்கிறாங்க. பொதுவாக
இன்னொரு முக்கியமான கருத்து இருக்கு. ஒரு கேள்வி வருது, என்ன அப்படின்னா, மில்க் குடிக்கிறதுனால இயர்லி பியூபர்ட்டி வருதா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கு. எந்த குழந்தைகள்லாம் நிறைய மில்க் எடுத்துக்கிறாங்க மேம், அந்த ஹார்மோன்ஸ், அதாவது அந்த கவுக்கு கொடுக்குற ஹார்மோன்ஸ் எல்லாம் மில்க்ல வர்றதுனால இது வந்துட்டு குழந்தைகள் வந்து சீக்கிரமா பியூபர்ட்டி ஆகுறாங்க அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. ஆனா இது வரைக்கும் அதுக்கு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நானும் நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் பார்த்தேன், எந்த ரிசர்ச்சுமே ப்ராப்பரா இதனால அப்படி இதனாலதான் சீக்கிரம் பியூபர்ட்டி வருது அப்படின்றதுக்கு இல்லை. நிஜமாவே சில கவுல்ஸுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா க்ரோத் ஹார்மோன் கொடுக்குறாங்க கொஞ்சம் செக்ரிட் ஆகுறதுக்கான, அந்த ஹார்மோன் வந்து நம்மளோட இதுல உள்ள போய் நமக்கு ஏதாவது இம்பாக்ட் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு ரிசர்ச் இன்னும் ப்ராப்பரா வரல. அதனால மேபி வந்துட்டு பியூபர்ட்டி எதனால எடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல புரோட்டீன் கிடைக்கு, கால்சியம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் புரோட்டீன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ப்ரோபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்குது, அவங்களால நல்ல விதமாக திங்க் பண்ண முடியுது, ஆன்டி டிப்ரெசிவ் எஃபெக்ட் பார்க்குறோம், நல்ல இம்யூனிட்டி இருக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்த பார்க்குறோம். ஸோ மில்க் வந்துட்டு நீங்கள் யோகட்டாக எடுக்கும்போது இன்னுமே ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி மேம், நாங்கள் வீகன் டயட் பிளான்ட் டயட்ல நிறைய பேர் போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு மில்க்கே வேண்டாம், நாங்கள் என்ன பண்ணட்டும், எங்களுக்கு கால்சியமே கிடைக்காதா, ப்ரோட்டீனே கிடைக்காதானா, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா பிளான்ட் பேஸ்ட் டயட் எடுக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து இந்த சீடு மில்க், நான் நிறைய சீட்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன், ஹெம்ப் சீடு அப்புறம் வந்துட்டு சீடு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலேருந்து மில்க் எடுத்து நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல விதமான ப்ரோட்டீன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால பொதுவாக மில்க் அப்படின்னும் போது இப்போ நிறைய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இருக்கு, மில்க் எடுக்க வேண்டாம், நிறைய இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மில்க் வேணும் வேணாம் அப்படின்றத விட உங்களுக்கு ஹெல்த்தியான மில்க் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு மில்க் எடுங்க. ஒரு நாளைக்கு மூணு வேளை உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், பக்கத்தில் கவு மில்க் இருக்குது, நல்ல ஒரு இது இருக்குது அப்படின்போது தாராளமாக நீங்கள் எடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் மில்க் மட்டும்தான் நியூட்ரிஷனல் சோர்ஸ் அப்படின்னு கிடையாது, அதுக்கு பதிலாக நிறைய க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய சீட்ஸ் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணுங்க, நல்ல ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிடும்போது மில்கை மட்டுமே கால்சியத்துக்கு நீங்கள் டிபெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா மில்க், அதாவது சில ஃபேக்டர்ஸ் ஒன்று நான் சொல்லி தான் ஆகணும், மில்க் அவாய்ட் பண்ணுறதுனால நல்ல வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, மில்க் அவாய்ட் பண்ணுறதுனால நான் வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகுறேன் அப்படின்னு நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால மில்கை வந்துட்டு காஃபி டீ பேவரேஜஸாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கப் ரெண்டு கப் தாராளமாக எடுக்கலாம், பட் நிறைய கன்சப்ஷன்ன்றது வேண்டாம். இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ மில்கை பற்றி அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு நல்ல ஒரு ஹெல்த்தி டாபிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.